மையபூமி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இன்றைக்கு நாம் திருப்பள்ளி எழுச்சியிலே 8வது பாடலையும் திருப்பாவையிலே 28வது பாசுரத்தையும் பார்க்கப் போகின்றோம். வாருங்கள் நேயர்களே. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்று அறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோவிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்து ஆண்டாயாரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அதாவது இந்த பாடலிலே இறைவன் தனக்கு எப்படி அருள் காட்டினான் என்பதை இங்கே மாணிக்க வாசக பெருந்தகையார் சொல்லுகின்றார். முதலுமாக இருப்பவன் இறைவன், நடுவாக இருக்கின்றவனும் இறைவன், இறுதியாக இருக்கின்றவனும் இறைவன். இதுவரைக்கும் ஆதியும் அந்தமும் என்றுதான் சொல்லி வந்தார். இப்பொழுது நடுவாக இருப்பவனும் முதல் நடு இறுதி என்று எல்லாமுமாக இருக்கின்றவன் இறைவன் என்று சொல்லுகின்றார். அப்படி இருக்கின்ற இறைவனே நீ பந்தாடுகின்ற பந்துகள் ஆடுகின்ற கரங்களை கொண்ட விரல்களை, பந்து என்று சொன்னால் பந்தை பிடிப்பதற்கு விரல்கள் வேண்டும், அந்த விரல்கள் அழகு மிகுந்திய விரல்களாம் உமையம்மையினுடைய விரல்கள். அப்படி பந்தாடுகின்ற விரலை கொண்ட அழகிய விரல்களை கொண்ட உமையம்மையை ஒரு பாகமாக பெற்றிருக்கின்றவனே நீயும் உமையவளும் சேர்ந்து என்ன செய்கின்றீர்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட வறுமை ஏழையாக இருந்தாலும் சரி, உனக்கு மெய்யன்பு பூண்டவர்களாக இருந்தால் அவர்களுடைய ஓலை குடிசைக்கு கூட நீங்களாகவே சென்று அருள் பாலிக்கின்றீர்கள். எனக்கு நீ எப்படி அருள் பாலித்தாய் என்று சொன்னால், செந்தழல் ஏந்திய உன் வடிவத்தை எனக்கு காட்டினாய், திருப்பெருந்துறையிலே வந்து என்னை திருப்பெருந்துறையிலே குருவாக இருந்து எனக்கு அருள் காட்டினாய். அதாவது எப்படி இறைவன் ஞான குருவாக வந்து மாணிக்க வாசக பெருந்தகையை ஆண்டு கொண்டான் என்பதை இங்கே சொல்லுகின்றார் இவர். அதாவது எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே உன் மீது அவர்கள் மெய்யன்பு கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுடைய இல்லத்திற்கு சிறிய குடிலுக்கு உமையவளோடு சென்று நீ அருளை வழங்குகின்றாய். அப்படிப்பட்டவன் முதலாக நீதான் இருக்கின்றாய், நடுவாக நீதான் இருக்கின்றாய், முடிவாகவும் நீதான் இருக்கின்றாய். அப்படிப்பட்ட இறைவனே, எல்லாமாக இருக்கின்ற இறைவனே, என்னுடைய வேதனையை நீ அறிய மாட்டாயா? எனக்கு அழலேந்திய திருவுருவத்தோடு எனக்கு காட்சி கொடுத்தாய், எனக்கு ஞானகுருவாக வந்து எனக்கு ஞான தீட்சை கொடுத்த பரனே பிரானே, எப்பொழுது என்னை நீ ஆட்கொள்ளப் போகின்றாய்? உன்னுடைய திருவுருவத்தை மறுபடியும் காட்டி என்னை எப்பொழுது ஆண்டு கொள்ளப் போகின்றாய் என்று இங்கே நைந்து உருகி வேண்டுகின்றார் மாணிக்க வாசக பெருந்தகையார். அடுத்ததாக நாம் திருப்பாவையை பார்க்கலாம். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் முந்தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பரையலோரெம்பாவாய். அதாவது இந்த பாசுரத்திலே ஏற்கனவே ஒரு பெரிய பட்டியல் கொடுத்தாங்க எங்களுக்கு, கையில் இருக்கிற ஒரு சங்கு மாதிரி அதே மாதிரி சங்குங்க நிறைய வேணும், பறைகள் நிறைய வேணும், அதாவது முரசங்கள் போல் நிறைய வேணும், அது இல்லாமல் விளக்குகள், அழகான விளக்குகள் வேணும், விதானம் வேணும், இதோடு கூட உன்னை வாழ்த்தி பாடுகின்ற அடியவர்களுடைய அந்த கூட்டம் வேணும், இதெல்லாம் கேட்டாங்க. இதையெல்லாம் கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு சந்தோஷமானு கேட்டாக்கா, இல்லை நாங்கள் நோன்பு முடித்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு இன்னொரு பட்டியல் போடுறாங்க. என்னென்ன அணிகலன்னு சொல்லிட்டு, காதுக்கு போடுறது, கைக்கு போடுறது, கழுத்தில் போட்டுக்கிறது, இடுப்பில் போட்டுக்கிறது, காலில் போட்டுக்கிறது என்று இப்படி அந்த சூடகம் தோல்வளை
பாடகம் இன்று எத்தனை அணிகலன்கள் உண்டோ அத்தனை அணிகலன்களுடைய பட்டியலையும் கொடுத்துட்டு இதெல்லாம் வேணுன்றாங்க. சரி கொடுத்தேன்னா இதெல்லாம் நீ கொடுத்தா போதாது, ஏதோ யாருக்கோ தூக்கி கொடுக்குற மாதிரி கொடுக்குற, அப்படி தரக்கூடாது. நீயும் நப்பிண்ணை பிராட்டியும் சேர்ந்து எங்களுக்கு இதையெல்லாம் அணிவித்து விட வேண்டும். சரி அணிவித்து விடுகிறோம். போதுமா? போதாது. இந்த நோன்பு இருக்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தோம். நெய்யை உண்ணவில்லை, பாலை உண்ணவில்லை. இப்பொழுது பால் சோறு மூட, அது முழுவதும் வழியிற அளவுக்கு நெய்யை அதிலே ஊற்றி மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அந்த பால் சோற்றை உன்னோடும் நப்பிண்ணை பிராட்டியோடும் சேர்ந்திருந்து நாங்கள் உண்டு மகிழ வேண்டும் என்று கேட்டார்கள். இப்படி கேட்ட உடனே கண்ணன் நினைக்கிறான், இவ்வளவு பெரிய பட்டியல் போடுறீங்க, முதல்ல ஒரு பட்டியல் போட்டீங்க சரி கொடுத்துட்டேன், ரெண்டாவது ஒரு பட்டியல் போட்டீங்க அணிகலன் வேணும்னு சொன்னீங்க அணிகலனும் கொடுத்துட்டேன், அணிகலனும் கொடுத்துட்டேன், அடுத்தது எங்களோட சேர்ந்திருந்து மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நாங்கள் உண்பிக்க நீங்கள் உண்ண வேண்டும்னு சொல்கிறீங்களே, இவ்வளவு பெரிய பேற்றுக்கு நீ என்ன தவம் செஞ்சுருக்கீங்களா, ஏதாவது தவங்கவம் பண்ணியிருக்கிறீங்களா என்னை காண்பதற்கு? இதற்கெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய தவங்களையெல்லாம் கோடான கோடி ஆண்டுகளாக செய்த தவ சீலர்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது தவம் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். தவமா? எங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, தவம்னாலே எங்களுக்கு என்ன தெரியாது. சரி எங்கேயாவது அங்கே கோவிலுக்கெல்லாம் போய் என்ன வழிபட்டு பாடி பரவி இருக்கிறீங்களா, பாடியிருக்கீங்களா? அதுவும் எங்களுக்கு தெரியாது. வேற என்ன தான் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, கற்று கறவை கணங்கள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அதாவது நாங்கள் மாடு மேய்க்க போவோம், சரி மாடு மேய்க்க போகிற இடத்துலையாவது ஏதாவது கோவிலுக்கு போயிருக்கிறீங்களா அப்படின்னு பரந்தாமன் கேட்கும்போது, இல்லை நேராக இங்கேருந்து மாடுகளை கூட்டிக்கிட்டு போவோம், காணம் சேருவோம், அங்கே போயிட்டு காட்டுக்கு போன உடனே புல்வெளியில் மாடுகளெல்லாம் மேய விட்டுட்டு சேர்ந்து உண்போம், நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கிறத வச்சு அங்கே சேர்ந்து சாப்பிடுவோம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அறிவொன்றும் இல்லாத ஆய்குல சிறுமியும், அதாவது எங்களுக்கு வந்து உன்னை வணங்குகின்ற அளவிற்கோ உனக்கு தவம் செய்ய வேண்டும் என்கின்ற அளவிற்கோ இல்லை, நாங்கள் இந்த மாதிரி வேதங்கள் அது இதெல்லாம் நாங்கள் படிக்கலை. அதோடு வழிபடுறதுக்கு அங்கங்கே தலை, அதாவது ஒவ்வொரு கோவிலாக போவாங்க இல்லைங்களா, அப்படி ஒவ்வொரு கோவிலாக போய் உன்னை வணங்குகின்ற அளவிற்கும் எங்களுக்கு எதுவும் தெரியாது, ஒரே ஒரு இது மட்டும் எங்ககிட்ட இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, எங்ககிட்ட இருக்கிற ஒரு பற்றுக்கோடுன்னு சொல்கிறது, எங்களுடைய ஆயர் குலத்திலே நீ பிறந்திருக்கின்றாய், இந்த ஆயர் குலத்தில் நீயாக தான் விரும்பி வந்து பிறந்திருக்கிற, ஆயர் குலத்தில் நீ பிறந்த காரணத்தினால் உன்னிடம் இதையெல்லாம் கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது, நீயாதானே வந்து எங்களுடைய குலத்தில் பிறந்த, அப்போ நாங்கள் கேட்கறதெல்லாம் நீ கொடுத்து தானே ஆகணும், இப்போ வந்து நீ என்னமோ நீங்கள் தவம் செஞ்சுருக்கிறீங்களா, இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுருக்கிறீங்களா, இந்த மாதிரி பூஜை செஞ்சுருக்கீங்களா, இப்படியெல்லாம் கேட்குறது தப்பு கண்ணா, தப்பு ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது அதனால் என்ன சொல்கிறாங்க, நீயே வேண்டான்னு நினச்சாலும் கூட உன்னோட உறவை இந்த எங்களுடைய ஆயர் குலத்திலே நீ பிறந்து வந்த உறவை நீ நினைத்தாலும் கூட இனிமேல் மாற்ற முடியாது, பிறந்தது பிறந்தது தான், அதனால் மாற்ற முடியாது, உன்னை யோகியர்கள் தவசீலர்கள் எல்லாம் பலவாறாக எண்ணி துதிக்கின்றார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, உன்னை கோவிந்தான் மட்டும்தான் நாங்கள் கூப்பிட்றோம், அது நீ மரியாதை குறைவாக நினைத்தால் அது தவறு என்று நினைத்தால் எங்களை பொறுத்துக்கொள், ஆனால் எங்களுக்கு நீ தருகின்ற அந்த அருளை மட்டும் குறையாமல் வழங்கிவிடு என்று இங்கே கண்ணீர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள். இதோடு இன்றைய பாசுரங்கள் நிறைவு பெறுகின்றன. திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே, ஆண்டாள் திருவடிகளே சரணம்.